வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிப்ஸு தாங்க அதுவும் பூரி எப்படி உப்பலாக தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பூரி செய்யும் போது உப்பலாக தாங்க வரும் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே அது அப்படியே அமுங்கி போயிடும் அந்த மாதிரி அமுங்காமல் பூரி உப்பியாக இருக்கணும்னா என்னென்னது டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் கவனமாக கேளுங்க இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்குள்ள அளவு தான் இப்போ ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் ரவை எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்குங்க அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா பதமாக நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு மாதிரி இலகலாக பிணையாமல் இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிணைஞ்சாதான் பூரி நல்லா உப்பி வரும் நல்லா பிணைஞ்ச பிறகு மேலே ஆயில் எதுவும் ஊற்றி தடவி வச்சிடாதீங்க கொஞ்சம் போல் கான்ஃப்ளவர் மாவு மேலே போட்டு மேலே தடவி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவை கிடையாது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலே உங்களுக்கு இது போதுமானது இப்போ நீங்கள் அது ஊறின பிறகு எலுமிச்ச அளவுக்கு உருண்டையை உருட்டிக்கிங்க உருட்டிட்டு நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹார்ட் ஷேப் கொஞ்சம் பனானா ஷேப் ஏதாவது ஒரு ஷேப் கேட்பாங்க அதனால நீங்கள் ரவுண்டாக அதை வந்து திரட்டிக்கிட்டு நம்ம ஒரு கத்தியை வச்சு அழகாக நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் அதை வந்து நல்லா திரட்டிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எல்லாமே மாவு எல்லாமே நீங்கள் உருட்டி நல்லா தேய்ச்ச பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காயணும் அதாவது நல்ல ஹீட்டாக ஆன பிறகு தான் நீங்கள் இதை வந்து போடணுங்க போட்டால் தான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும் என்ன காயாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மேலே எலும்பாது அதனால நீங்கள் என்ன நல்லா காயணும் போட்ட போட்ட உடனே அதே மாதிரி திருப்பி நீங்கள் போட்டுறாதீங்க போட்ட கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க அடிபாகம் நல்லா செவந்து இருக்கணும் செவந்த பிறகு திருப்பி விட்டாதான் உங்களுக்கு பூரி வந்து அப்படியே உங்களுக்கு இருக்குங்க அமுங்காமல் அப்படியே உப்பியாக இருக்குங்க இது வந்து இதே மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு இதே மாதிரி எடுத்து வைங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்